குமரியில் கடத்தப்பட்ட சிறுவன் மீட்பு. 17 பேர் மீது வழக்கு பதிவு. தக்கலை அருகே நேற்று மர்ம நபர்களால் சிறுவன் கடத்தப்பட்ட சம்பவம் குமரி முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் நேற்று குழந்தையின் தாய் ஜெயப்பிரியா தக்கலை போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுத்தார். அந்த புகாரில் தனது கணவர் பிபின் பிரியன் மற்றும் அவரது உறவினர்கள்தான் குழந்தையை கடத்தியிருக்க வேண்டும் என கூறியிருந்தார். அந்த புகாரின் அடிப்படையில் பிபின் பிரியனின் செல்போன் சிக்னல் மூலம் போலீசார் தேடுதல் வேட்டை நடத்தினர். அப்போது அவர் இத்தாமொழி பகுதியில் இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து நேற்று மதியம் 2 மணியளவில் போலீசார் ஜெயப்பிரியாவுடன் ஈத்தாமொழி பகுதிக்கு சென்று பிபின் பிரியனின் நண்பர் வீட்டில் அடைத்து வைத்திருந்த சிறுவன் ஆக்கிப் பிரியனை மீட்டனர். இதற்கிடையே போலீசார் வருவதை அறிந்ததும் பிபின் பிரியன் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். இதையடுத்து சிறுவனை கடத்தியதாக ஜெயப்பிரியா கொடுத்த புகாரின் பேரில் பிபின் பிரியன், அவரது தாயார் பூமதி, சகோதரி கமலா பிரித்தி, நண்பர் அஜித் உள்பட 17 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். மேலும் கடத்தலுக்கு பயன்படுத்திய காரை போலீசார் பறிமுதல் செய்தனர். பள்ளி குழந்தைகள் சென்ற காரை வழிமறித்து கடத்தப்பட்ட 3 வயது சிறுவன் 5 மணி நேரத்தில் மீட்கப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சிறுவனை கடத்திய பிபின் பிரியன் ஈத்தாமொழி பகுதியில் இருப்பதை தெரிந்து கொண்ட போலீசார் சிறுவனை தேடி சென்றனர். அப்போது ஒரு வீட்டின் முன்பு சிறுவனை கடத்தி சென்ற கார் நிற்பதை கண்டனர். இதனால் பிபின் பிரியனும் சிறுவனும் அங்கு இருக்கலாம் என கருதிய போலீசார் வீட்டை நெருங்கி சென்றனர். போலீசார் வருவதை பார்த்த பிபின் பிரியன் உடனே தப்பி சென்றார். போலீசார் அந்த வீட்டுக்குள் சென்ற போது பிபின் பிரியனின் தாயும் சகோதரியும் இருந்தனர். ஆனால் சிறுவன் ஆக்கிப் பிரியனை காணவில்லை. இதனால் போலீசார் வீட்டில் ஒவ்வொரு அறையாக தேடினர். அப்போது வீட்டில் இருந்த குளியல் அறை வெளிப்புறமாக பூட்டு பூட்டப்பட்டிருந்தது. இதனால் சந்தேகம் அடைந்த போலீசார் கதவை உடைத்து உள்ளே சென்ற போது சிறுவனை அங்கு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். போலீசார் வருவதை அறிந்ததும் சிறுவனை வீட்டில் இருந்தவர்கள் குளியல் அறையில் அடைத்து வைத்தது தெரிய வந்தது. இதையடுத்து சிறுவனை போலீசார் மீட்டு தாயிடம் ஒப்படைத்தனர்.